ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, உருளைக்கிழங்கு வறுவல் பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், கொஞ்சம் கருவாத்தலை வாசத்துக்கு, அப்புறம் 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள், இது வீட்லயே அரைச்சது, இது வந்து 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான வந்து உப்பு, அப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து வரமிளகா தூள் எடுத்திருக்கேன். இது மட்டும் போதும். எப்படி சூப்பராக செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு எல்லாம் கழுவி வச்சுருக்கேன். இது தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ தோலெல்லாம் சீவிக்கலாம். இது வந்து குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த உருளைக்கிழங்கு வறுவலை வச்சு வெறும் ரசம் மட்டும் இருந்தால் போதும், வெறும் சாப்பாடு இந்த பொரியல் இருந்தால் போதும், இந்த கிழங்கு வறுவலும் ரசம் இருந்தால் போதும். எல்லோரும் நல்லா நிறையா சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். எங்கள் பாப்பாங்களுக்கெல்லாம் வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது எப்பயுமே செஞ்சு கொடுப்பேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த லெமன் சாதத்துக்கு, அப்புறம் தேங்காய் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு பண்ணி கொடுப்பேன். ரெண்டு பேரும் போட்டி போட்டுட்டு எனக்கு நிறையா போடல, அவளுக்கு நிறையா போடலன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். ஃபஸ்ட் நம்ம இந்த தோலை நல்லா சீவி எடுத்துடலாம். இன்னும் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, சீவி எடுத்துடலாம். இப்போ நீட்டாக வந்து தோலெல்லாம் நம்ம சீவி எடுத்துட்டோம். இப்போ இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசு பெருசாக கட் பண்ணிங்கன்னா நம்ம இது சீக்கிரம் வேகறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இது நல்லா சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் போட்டு அலாசிட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா போட்டு அலாசிட்டு அதுக்கப்புறம் மசாலா பொடியெலாம் போட்டு தோசைக்கல்ல போட்டு அப்படியே வறுத்து எடுத்துடலாம். அப்படி தான் பண்ணுவேன் நான் எப்பவுமே. ஒன்று தான் இருக்கு, கட் பண்ணிட்டு கழுவிட்டு வந்துடலாம். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ வந்து நான் கழுவி எல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டேன். இப்போ நம்ம வச்சுருக்க மசாலா பொடியெல்லாம் இதில் போட்டுடலாம். மிளகாத்தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, இது வந்து குழம்பு மசாலா வீட்டில் செஞ்சது, இது வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், இது எல்லாமே போட்டுக்கலாம். இதில் இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரே ஒரு தடவை இப்படி செஞ்சு பாருங்கள். மறுபடியும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க வீட்டில், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு எல்லாமே நம்ம போட்டோம் பாருங்கள். தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்ததுனால அப்படியே இந்த மசாலா எல்லாம் அதில் அப்படியே அப்பிக்குச்சு. நல்லா தெரியுதுங்களா?
ஓட்டிக்கிச்சு. அப்புறம் நம்ம கழுவி வச்சிருக்கிற கருவாத்தலையை இதில் அப்படியே போட்டுடலாம். இதை மிக்ஸ் பண்ணி, ஏன்னா இதுவும் அப்படியே எண்ணெயில் அப்படியே நல்லா டோஸ்ட் பண்ணா டோஸ்ட் ஆகும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும், அப்படியே மொறுமொறுன்னு ஆயிரும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சு தோசைக்கல்லை வச்சிடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சிட்றேன், தோசைக்கல் வச்சிட்றேன். இப்போ அதில் இருக்க தண்ணியெல்லாம் இதாகிடட்டும், காஞ்சி போயிட்டோம். இப்போ வந்து தோசைக்கல்லில் இருக்க அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வத்திருச்சு. இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் ஊற்றுறீங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் வந்து தண்ணியே ஒரு ட்ராப் தண்ணிகளும் நம்ம சேர்க்கறது இல்லை. ஸோ எண்ணெயிலேயே தான் நம்ம பண்ணுறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம கலக்கி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்க வந்து அதில் பரப்பி விட்டுடலாம். அவ்வளோதான், இது ஒரு 10 நிமிஷம் ரெடி ஆயிடும். எண்ணெயிலே நல்லா இதாகட்டும், சீக்கிரம் வெந்துடும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு பக்கம் வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் தோசை பருப்பி வச்சு நல்லா திருப்பிட்டு வரணும். அடுத்த பக்கம் வெந்துடும், நல்லா முறுமுறும் இதாயிரும், சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு அந்த அடுத்த பக்கம் இது பண்ணும்போது நான் காமிக்கிறேன். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பக்கம் திருப்பி விட்டுடலாம். திருப்பும் போதே தெரியுது பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் வந்தால் போதும். நம்ம எல்லாம் திருப்பி விட்டுறோம், நல்லா அடுத்த பக்கம் திருப்பி விட்டு அப்புறம் இறக்கிடலாம். பாருங்கள் அந்த கருவாத்தலையெல்லாம் நல்லா இதாகிடுச்சு, நம்ம பார்த்தாலுமே தெரியும். ஒரு 5 நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அந்த கருவாத்தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா முறு முருன் இருக்கு, அது பார்த்தாவே தெரியும். இப்போ நம்ம இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். சூப்பராக இருக்கு. இது வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம், இல்லை வெறும் ரசம் மட்டும் இருந்தால் போதும், இதை வச்சு நீங்கள் சாப்பிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சும்மா நான் ஒரு கார்னிஷ்காக வேண்டியதை போடுறேன், ஃப்ரெஷ்ஷு கருவேப்பிலை. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஆரோக்கியமாக இருங்க. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.